Here we go! ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் கதைக்காரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1995 ரிலீஸ் ஆன த கியூர் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் மெல்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட வல்லுநர் கேளுங்களேன், டெக்ஸ்டர்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பையன் எய்ட்ஸ் நோயால தன்னோட உயிருக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்தினு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு எரிக் இருந்துகிட்டு அவனுக்கு மேல போராடுறான். போராடி அவனை காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறத ஹார்ட் மெல்ட் ஆற அளவுக்கு சொன்ன ஒரு கதை தான் த கியூர் அப்படிங்கிற இந்த கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலே நாலு கேரக்டர்ஸ் தான். ஒன்னு எரிக், இன்னொன்னு நம்ம டெக்ஸ்டர், இன்னொன்னு எரிக்கோட அம்மா, இன்னொன்னு டெக்ஸ்டரோட அம்மா. இவங்க நாலு பேரை வச்சுதான் இந்த கதையவே நம்ம புரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம எரிக்க காட்டுறாங்க. நம்ம எரிக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எரிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு எரிக்க போட்டு ரொம்பவே கிண்டல் பண்றாங்க. எரிக் அங்கிருந்து கோபமா கிளம்பி வந்துடுறான். இப்ப எரிக் அவன் வீட்டு பின்னாடி விளையாண்டுட்டு இருக்கும் போது அங்க ஒரு இருமுறை சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி நம்ம டெக்ஸ்டர் உட்காந்து அவன் மண்ணை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கும் டெக்ஸ்டரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பினோட இப்ப நம்ம டெக்ஸ்டர் வீட்டுக்கு போகும்போது டெக்ஸ்டரோட அம்மா வந்து டெக்ஸ்டரை பாக்குறாங்க. டெக்ஸ்டர் உடம்பு ஃபுல்லா மண்ணா இருக்குது. அப்படியே சிரிச்சு அவங்க அம்மா அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ எரிக்கா காட்டுறாங்க. எரிக் அவங்க அம்மா வந்து எரிக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, நீ போய் விளையாடலையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எரிக் எனக்கு சுத்தமா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கான். எரிக்கோட அம்மா, உன் ஃப்ரெண்டு சிண்டி கூட நீ வெளியே போலாம்ல, படத்துக்கு எல்லாம் போலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சிண்டிக்கு 23 வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவ கூட போயிட்டு நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சாப்பிடலாம் தான், ஆனா சிண்டிக்கு ட்ரிங்க்ஸ் பிடிக்காது அப்படின்ட்டு அவனு சொல்றான். அதனால காண்டாயிட்டு வீடியோ கேம் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ கேமே விளையாண்டுட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆபீஸ் கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஏரிக்கு இருந்துகிட்டு அவன் வீட்லயே விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் ஓவன்ல வச்ச சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பாக்குறான். நம்ம டெக்ஸ்டரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். பேசிட்டு என்ன பண்றான்னா, உன் பக்கத்துல வந்தா அந்த நோய் பரவிடுமா எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் பரவாதுன்னு சொன்னோன்னு அந்த கட்டையை உடைச்சிட்டு போய் டெக்ஸ்டர் கூட பேட்டில் ஷிப்ங்கிற ஒரு கேம விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்ப டெக்ஸ்டர் விளையாண்டுட்டு இருக்கும் போது எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போறான். அப்ப நம்ம எரிக் இருந்துகிட்டு உனக்கு பீட்டர்சன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பீட்டர்சன் அப்படின்னா என்னன்னு எரிக் கேக்குறான். அது ஒரு சூப்பர் மார்க்கெட், அங்க நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கும், உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்ட்டு டெக்ஸ்டர் கிட்ட கேக்குறான். என்கிட்ட இருக்கு, பெட்ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க பெட்ரூமுக்கு போய் காசு எடுத்துக்கிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு அருவி மாதிரி இருக்கு, அந்த அருவி வழியா டியூப்ல உட்காந்துக்கிட்டு தண்ணீர்ல டிராவல் பண்ணி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறானுங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள சாக்லேட் எல்லாம் எடுத்து கடையிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் பில்லு போட மாட்டாங்க, நைசா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அதை டெக்ஸ்டருக்கும் கொடுத்து சாப்பிட வைக்கிறான். நம்ம எரிக்கு கடை ஓனர் பார்க்காம நைசா இதுங்க ரெண்டும் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அங்கேயே வச்சுட்டு மீதி சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு டெக்ஸ்டரை வந்து ஒரு காட்டில் வச்சு எரிக்கு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கான் ரோட்டு வழியா. அப்ப அங்க ஒரு குப்பாளுற லாரி வந்து ஆர்ன் அடிச்சு ஓரம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போக வச்சுட்டு அவனுங்க போய்கிட்டு இருக்கானுங்க. இப்ப பார்த்தா நம்ம எரிக்கோட ஃப்ரெண்டு கலாய்ச்சானுங்களா ஸ்டார்டிங்ல, அவனுங்க வந்துடுறானுங்க, வந்துட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம எரிக் வந்து இந்த மாதிரி இவனுக்கு வந்து நோய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அவனுங்க அமைதியா போயிடுறானுங்க. போனாலும் நம்ம எரிக்கு என்ன காண்டுன்னு தெரியல, கையில வச்சிருந்த அந்த கல்லை தூக்கி திரும்பி அவனுங்க தலையிலே அடிச்சுட்டு அங்கிருந்து அந்த காட்டை சர்வர்ல வேகமா இறக்கி ஸ்பீடா போய்கிட்டு இருக்கான். அப்ப அந்த லாரி எல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு நடுவேரில் காமிச்சுட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா எல்லா விளையாட்டையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எரிக் வந்து நாளைக்கு நம்ம அந்த மணல்ல விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி கேக்குறான். அதுக்கு நம்ம டெக்ஸ்டரும் ஓகே கண்டிப்பா விளையாடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடறான். இப்ப எரிக்க காட்டுறாங்க. எரிக் அவங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா அவன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே காமிக்காம ஒரு நியூஸ் பேப்பரே படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப எரிக்க பார்த்து கேக்குறாங்க, நீ அந்த எயிட்ஸ் வந்த பையன் கூட வெளியே போனியாமே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம எரிக் இருந்துகிட்டு இது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஒன்னும் வரல, நீ அவன் கூட பழகும் போது கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. சேஃப் டிஸ்டன்ஸ்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். 7 feet அப்படின்னு சொல்றாங்க. அதாம டெக்ஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், 7 feet உங்ககிட்ட இருந்து நான் தள்ளியே இருக்கணுமா, இது எங்க அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். இப்ப டெக்ஸ்டர் சொல்றான், எங்க அம்மா வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு உன்னை கூப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கு நம்ம எரிக்கும் நைட் எங்க அம்மா வர லேட் ஆகும், சோ ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப எரிக் சொல்றான், எங்க அம்மா வந்து என்ன ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு கூப்பிடுவாங்க, அதை பார்த்து நீ ஒன்னும் கிண்டல் பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் சொல்லும்
போதே நம்ம ஏரிக்கு செம சிரிப்பு வந்துருது. என்னது ஸ்வீட்டியா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது அதே மாதிரி அவங்க அம்மா வந்து ஸ்வீட்டின்னு சொல்றாங்க. எரிக்கால சிரிப்பு தாங்கவே முடியல. அதை நம்ம டெக்ஸ்டர் பாத்துக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா சரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரன்ட்டு உள்ள போனோன்னு நம்ம எரிக்கு போட்டு டெக்ஸ்டரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு டே அம்மா வந்துட போறாங்கடா வாயம் மூடுறான்னு அவங்க அம்மாவும் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப டெக்ஸ்டரோட அம்மா வந்து எரிக்க பார்த்து கேக்குறாங்க உங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கு எரிக்கு அவங்க அம்மாவை பத்தி சொல்லியிருக்கான். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் கிட்ட ஒர்க் பண்றாங்க. வீட்டுக்கு வரமாட்டாங்க அவ்வளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா மண்டே சொரிஞ்சிட்டே இருக்காங்க. அவங்க பையன் இருந்துகிட்டு 25 cents அப்படின்றான். என்னன்னு பார்த்தா அவங்க மண்டை மேல கை வச்சாலே 25 cents எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் அப்படி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம எரிக் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப சொல்றான் எரிக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு கியூர் கண்டுபிடிச்சோன்னு நானும் டெக்ஸ்டரும் வெளியே போயிட்டு ஜாலியா விளையாடுவோம் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க அம்மாவுக்கு மூஞ்சே மாறிடுது. மாறிட்டு அப்படியே நல்ல பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவலையா அங்க இருந்து போயிடுறாங்க. போனோன்னு எரிக் டெக்ஸ்டர் கிட்ட கேக்குறான் என்ன ஆச்சு. அதுக்கு டெக்ஸ்டர் சொல்றான் எங்க அம்மா பயப்படுறாங்க அவங்களால கியூரே கண்டுபிடிக்காம போயிடுச்சுன்னா அப்படின்ட்டு ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நம்ம எரிக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் தோட்டத்துல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எரிக்கு வந்து டெக்ஸ்டர் கிட்ட சொல்றான் ஒருவேளை கியூரே கண்டுபிடிக்காம போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ டெக்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நம்ம டெக்ஸ்டர் அதெல்லாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ மெடிசன் மேனுங்கிற படம் பாத்திருக்கியான்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல வேணுங்க அந்த மெடிசன் மேனுங்கிற படத்தை பாக்குறானுங்க. அந்த படத்துல என்ன கான்செப்ட்னா கேன்சருக்கு வந்து நம்ம ஹீரோ மருந்து கண்டுபிடிக்கிறாரு. எப்படின்னா மூலிகை மூலமா. சோ இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா நம்ம சாப்பாட்டு முறையை மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பீரியாடிக் டைம் டேபிள் போடுறானுங்க கேண்டீஸை வச்சு. அந்த கேண்டீஸ் எல்லாம் லைன் பை லைனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம எரிக்கும் அந்த கேண்டீஸ் எல்லாம் சாப்பிடும் போது நம்ம டெக்ஸ்டர் கேக்குறான் எனக்கு தான் நோய் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்குதான் அந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம எரிக்கு இருந்துகிட்டு நானும் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த சாக்லேட் சாப்பிட்டா இப்படி ஆகுதுன்ட்டு அதுக்காக சொல்லிட்டு இவனும் நைசா அந்த சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப எரிக்க காட்டுறாங்க தூக்கம் வராம போய் சாப்பிட்ட சாக்லேட் எல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். மார்னிங் ஆயிடுது எரிக் வந்து டெக்ஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். அப்ப டெக்ஸ்டரோட அம்மா வந்து அவன் வரமாட்டான் அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எரிக்கு எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க அவன் வச்சிருந்த எல்லா காசுக்கும் சாக்லேட்டை வாங்கிட்டான்ப்பா அதனால தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி எவ்வளவு நாள் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேக்குறான். ஒரு நாள் ஃபுல்லா வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எரிக் அங்கிருந்து போறான். அவங்க அம்மா மனசு கேட்காம சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டர் உன் ஃப்ரெண்டு எரிக் வந்திருக்கான் அவன் கூட விளையாடணுமா வா பனிஷ்மெண்ட் எல்லாம் இல்ல உனக்கு கேன்சல் பண்ணிட்டேன்னு நம்ம டெக்ஸ்டர் அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடி வரான். இப்ப எரிக்கும் டெக்ஸ்டரும் பின்னாடி இருக்கிற அந்த ஏரியில போயிட்டு உள்ள சில மூலிகைகளை ட்ரை பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டெக்ஸ்டர் சொல்றான் இந்த மாதிரி செடிகள்ல பூச்சிகள் பாத்ரூம் போயிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம எரிக் இருந்துகிட்டு பூச்சிகள் ஒன்றும் முட்டாள் இல்ல அதுங்க சாப்பிடுறதே இலைகளை தான் சோ அதுல பாத்ரூம் போக வாய்ப்பே இல்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இலைகள் எல்லாம் வந்து சுடுதண்ணில போட்டு மூலிகை மாதிரி ட்ரை பண்ணி டெக்ஸ்டருக்கு தரான். டெக்ஸ்டர் குடிச்சு பாக்கறான் ரொம்ப கசப்பா இருக்கு. சோ என்ன பண்றான் எரிக்கு அதுல கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் போட்டு குடுக்கறான். இப்ப குடிச்சு பாக்கறான் இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டெய்லி இதே வேலையா கிளம்பிடுறானுங்க எரிக்கும் டெக்ஸ்டரும். டெய்லி இலைகளை எடுத்துட்டு வந்து அதுல மூலிகையை தயாரிச்சு குடிச்சு அதுக்கு என்ன ரிசல்ட்ங்கிறத நோட்ல நோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. திரும்பி போறானுங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு கொடூரமான செடி இருக்கு. அதை பார்த்தோன்னே டெக்ஸ்டர் வேணான்னு சொல்லிடுறான். திரும்பி வேற எதனா மூலிகை கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. திரும்பி ஒரு மூலிகையை டெஸ்ட் பண்ணி அதுல நோட்ல எழுதிட்டு இருக்காங்க இது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அதை நோட்ல நோட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம டெக்ஸ்டரோட அம்மா அங்க வந்துடுறாங்க. வந்தோன்னே டெக்ஸ்டரும் எரிக்கும் மாடிக்கு ஓடிடுறாங்க. இப்ப டெக்ஸ்டரோட அம்மா வந்து இன்னைக்கு எரிக் நம்ம கூட தங்குவானா கேளு டின்னருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டெக்ஸ்டர் வந்து தங்குவான் அப்படின்னு சொல்றான். சரி நெக்ஸ்ட் சீன்ல இவங்க எல்லாருமே வந்து சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டெக்ஸ்டருக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அந்த மாதிரி அவன் இருந்ததே இல்ல போல ரொம்ப ஜாலியா இருக்கிறான். அதால அவங்க அம்மா பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு எரிக்க ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்ப டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம டெக்ஸ்டருக்கு தூக்கம் வந்துருது. அதனால டெக்ஸ்டரோட அம்மா டெக்ஸ்டரை தூக்கிட்டு மேல போயிடுறாங்க. நம்ம எரிக்கு சாப்பிட்டுக்கிட்டே குட் நைட் அப்படி சொல்றோம். இப்ப அந்த மூலிகை நோட்டை மறந்து விட்டு வந்துட்டமேன்னு சொல்லிட்டு அந்த நோட் எடுக்கலான்ட்டு டெக்ஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா பாக்குறான். டெக்ஸ்டரோட அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கதை அவன் நோட் பண்றான். இதனால அவனும் ரொம்பவே உடஞ்சு போயிடறான். எப்படியாவது டெக்ஸ்டரை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள பெருசா பரவ ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப நம்ம எரிக்கும் டெக்ஸ்டரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சாக்லேட்ஸ் பை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம டெக்ஸ்டர் ஒரு ஆர்டிகலை பாக்குறான் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ல. அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ல என்ன போட்டிருக்கான் நியூ ஓர்லேண்ட்ஸ்ங்கிற ஒரு இடத்துல எய்ட்ஸுக்கு வந்து கியூர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு போட்டிருக்கு. அதை கூப்பிட்டு நம்ம எரிக் கிட்ட காட்டுறான் நம்ம டெக்ஸ்டர். அதை பார்த்தோன்னா எரிக் வந்து சொல்றான் எங்க அப்பாவும் நியூ ஓர்லேண்ட்ஸ்ல தான் வேலை செய்யறாரு நம்ம அப்ப அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் இதை பத்தி சொல்றாங்க. அவங்க அம்மா இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எரிக்கும் டெக்ஸ்டரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டெக்ஸ்டர் சொல்றான் அவங்க அப்பா தான் நியூ ஓர்லேண்ட்ஸ்ல இருக்காருல அவரை வச்சு எதனா உதவி செய்ய முடியுமான்னு பாரு
பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அவரையா நம்ம கேட்கணும், நம்மளுக்கே தெரியும் என்ன மூலிகை கொடுக்கணும்னு. அந்த மூலிகையை நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு டெக்ஸ்டர் பார்த்து ஆரம்பத்துல பயந்த அதே மூலிகை செடியை ட்ரை பண்ணி டெக்ஸ்டர் குடிக்கிறான். குடிச்சோன்னே இப்ப நம்ம எரிக்க காட்டுறாங்க. நம்ம எரிக் வந்து அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் தூக்கம் வராம. அப்ப டெக்ஸ்டரோட அம்மா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எரிக்கோட அம்மாவை கூப்பிட்டு உங்க பையனை கூப்பிடுங்க இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா உடனே கூப்பிடுறாங்க. நம்ம எரிக்கும் வரான். வந்தோன்னேப்பா நீ ஏதோ லாஸ்டா அவனுக்கு ஒரு மூலிகை கொடுத்தியாமே, அந்த மூலிகையை பத்தி நோட்ல எழுதி வச்சிருப்பியாமே, அதை காட்டுப்பா அவனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை அங்க வாங்கிட்டு அவங்க அங்க இருந்து போயிடறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்ப எரிக்கோட அம்மா போட்டு எரிக்க சம்மடி அடிக்கிறாங்க. அவனுக்கு அம்மா போத்திருக்கோ இல்ல வேற ஏதோ சின்ன நோயோ இல்ல அவனுக்கு எய்ட்ஸ், அவன் கூட நீ சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சம்மடி அடிச்சுட்டு டெக்ஸ்டரோட அம்மாவுக்கு போன் பண்ணி இன்னொரு தடவை என் பையன் அங்க வந்தானா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இப்ப நம்ம எரிக்கிட்ட சொல்றாங்க, அவங்க அம்மா கிட்ட விசாரிச்சுட்டேன் அந்த பையன் நல்லா தான் இருக்கானா, இன்னொரு தடவை நீ அவங்க வீட்டுக்கு போனனா அவங்க அம்மா காரியை நான் ஜெயில போட்டுருவேன், அப்புறம் உன்ன என்ன பண்றேன்னா திங்கக்கிழமை சம்மர் கேம்புக்கு அனுப்பிச்சு விட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப எரிக்க அவங்க அப்பாக்கு போன் பண்றான். அவங்க அப்பாக்கு ரிங்கு போது ஆனா காலை இடத்துல ஒரு வாய்ஸ் மெயில் மட்டும் வருது. சோ என்ன பண்றானா எரிக்கே பிளான் பண்றான் டெக்ஸ்டரை கூட்டிக்கிட்டு நியூ ஒர்லான்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு டெக்ஸ்டரை கூட்டிட்டு நியூ ஒர்லான்ஸ் போறதுக்கு கிளம்பிடுறான். அப்ப டெக்ஸ்டர் இருந்துகிட்டு எங்க அம்மா கவலைப்படுவாங்க நான் அவங்களை விட்டு வந்துட்டா அப்படி சொல்றான். நீ இருந்தா மட்டும் அவங்க கவலைப்பட மாட்டாங்களா, உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு எரிக் சொன்னோன்னா நம்ம டெக்ஸ்டரும் ஒரு லெட்டரை அவங்க அம்மாக்கு எழுதி வச்சுட்டு நாங்க சேஃபா தான் இருக்கோம், சேஃபா ரிட்டர்ன் ஆயிடுவோம், நான் சேஃபா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து நியூ ஒர்லான்ஸ்க்கு அவங்க பயணத்தை மேற்கொள்றாங்க. அவங்களும் போறாங்க போறாங்க போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் 1200 மைல்ஸ் கிட்ட இருக்கு, நம்ம போட் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க உள்ள போட்ல கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான பண்ணி பக்கத்துல இருக்கிற போட் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போயிட்டு அங்க உள்ளவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஊருக்கு தான் போறாங்க. கடைசியா ஒருத்த மட்டும் நீ எவ்வளவு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம எரிக் இருந்துகிட்டு என்கிட்ட $20 தான் இருக்கு, $20 போயிட்டு மிட்டாய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றானுங்க. இல்ல என்கிட்ட ஒரு $40 இருக்கு அப்படின்னு சொல்றான். $40 போய் சாப்பிடு சாப்பாடு வாங்கி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம எரிக் ஒரு வழியா என்கிட்ட $160 இருக்கு, வேணா பாக்கெட்டை செக் பண்ணிக்கோ, அதுக்கு மேல இல்ல அப்படின்னு சொன்னோன்னு அவனுங்க கூட்டிட்டு கிளம்புறானுங்க எரிக்க. டெக்ஸ்டர் சொல்றான், டேய் நான் சொல்லும் போது நீ கேட்கவே இல்லையே, அவனுங்க ஓர்லான்ஸ்ல இருந்து தாண்டா வந்திருக்கானுங்க, நம்ம லிப்ட் கேட்டே போயிருக்கலாமேடா அப்படின்னு அடச்சா ஏமாத்திட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுல உட்காந்து போயிட்டு இருக்கானுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போதே விடிஞ்சிருது. அந்த கப்பல்லயே அவங்க தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு எந்திரிச்சோன்னே விளையாடுறதுக்கு எதனா இருக்கான்னு போயிட்டு அந்த கப்பல் உள்ள தேடுறானுங்க. எதுவுமே இல்ல, ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் இருக்கு. அது ஒரு 18+ புக்கு. அதை பார்த்துட்டு ஏய் என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு டெக்ஸ்டர் கேக்குறான். அதெல்லாம் அப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏய் இதெல்லாம் உண்மையால அனிமேஷனடா அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் உண்மைதான்டா பாடுறா வாய மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த புக்கை பாத்துட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள ஒரு $300 இருக்கிறத பாக்குறானுங்க. அப்ப நம்ம எரிக்க இருந்துகிட்டு இந்த $300 ஆட்டையே போட்டுடலாம்டா அப்படின்னு சொல்றான். டே அதெல்லாம் தப்புடா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே மேல சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க வராங்க. நம்ம எரிக்கும் டெக்ஸ்டரும் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. ஏய் சூப்பரா இருக்காங்களடா அப்படி சொல்லிட்டு இப்ப எரிக் போயிட்டு அந்த அக்கா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த அக்கா ஏய் எண்ணெய் தேய்ச்சி விடுறா கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு எண்ணெய் எடுத்து அவன் கையில கொடுத்தோன்னே எரிக்கு ஒரே சந்தோஷம். இப்ப எரிக் ஜாலியா எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கான். டெக்ஸ்டர் அந்த அக்காவை பார்த்து நீங்க ஒரு மாடலா அப்படின்னு கேக்குறான். அந்த அக்காவும் நான் மாடல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டெக்ஸ்டர் கிட்ட. டெக்ஸ்டர் இப்ப அந்த அக்காவை பார்த்து உங்க பேரு என்னன்னு கேக்குறான். அந்த அக்கா வந்து ஏஞ்சல்னு சொல்றாங்க. ஆனா நீங்க டேட்டூ தப்பா குத்திருக்கீங்க, அதுல ஆங்கிள்னு போட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த அக்காவை கலாய்ச்சிட்டு இருக்கான். அந்த அக்கா உடனே டென்ஷன் ஆயிட்டு அப்படியா எனக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கிட்ட இருந்து எண்ணெய் பாட்டில புடுங்கி வச்சுக்கிறாங்க. இதனால எரிக் காண்டாயி டெக்ஸ்டரை ஒரு மாதிரி பாக்குறான். டெக்ஸ்டர் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல அந்த அக்கா ஏர் டியூப்ல கப்பலுக்கு பின்னாடி அப்படியே ஜாலியா ஒரு ரைடு வந்துட்டு இருக்காங்க. அதை பாக்குறாங்க ரெண்டு பேரும். அடுத்து எரிக்கு அந்த மாதிரி ஒரு ரைட்ல அனுப்பிச்சு விடுறாங்க. எரிக்கும் அந்த ரைடு போயிட்டு வந்துடலாம். அடுத்து இன்னொரு அக்காவும் அந்த கப்பல்ல இருந்த இன்னொரு அண்ணனும் ஜாலியா வராங்க. அதை பார்த்துட்டு இருக்க அந்த அக்கா கிட்ட நம்ம எரிக் சொல்றான், ரெண்டு பேரா போறது செம்ம ஜாலியா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அந்த அக்கா புரிஞ்சுக்கிறாங்க இந்த தம்பி ஏதோ ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு எரிக்கையும் டெக்ஸ்டரையும் அந்த ஏர் டியூப்ல அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்த சீன்ல கப்பல ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டு நாங்க 4 பேர் தூங்குறதுக்கு தான் இடம் இருக்கு, நீங்க வந்து பக்கத்திலேயே தூங்கிக்கோங்க டென்ட் வச்சு அந்த காட்டுக்குள்ள அனுப்பிச்சு விட்டு பல்வேறு கிரகத்தை தாண்டி போன
மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒரே இருட்டு, திரும்பி வர வழியே இல்லாத மாதிரி இருந்தேன் அப்படி சொல்லி, என் வாழ்க்கையே அந்த மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஏறிக்கு இருந்துகிட்டு அவனோட ஷூவை எடுத்து கையில கொடுத்துட்டு, இந்த நாத்தம் பிடிச்ச ஷூவை வச்சுக்கிட்டு இருந்தனா நீ எத்தல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன், உன் பக்கத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூவை கொடுக்குறான். ஓகே நான் இதை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்டரும் அந்த ஷூ அப்படியே வச்சுட்டு அங்கேயே தூங்கிடுறான். நம்ம ஏரிக்கும் லைட் அப்படியே வச்சுட்டு பாக்குறான், அவனும் அப்படியே தூங்கிடுறான், விடிஞ்சிருது. இப்ப டெக்ஸ்டரோட மாத்திரை வேற குறைஞ்சுகிட்டே இருக்கிறத எரிக் நோட் பண்றான். தென் என்ன பண்றான்னா, அவன் அந்த தண்ணியில நீந்தி போய் அந்த கப்பல்ல ஏறி அந்த $300 எடுத்துக்கிட்டு திரும்பி நைஸா ரிட்டர்ன் வந்துடுறான் காட்டுக்குள்ள. இப்ப இவங்க காட்டுக்குள்ள போய் ஒரு ரோட்டை பிடிச்சி அங்கிருந்து லிப்ட் கேட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறலான்னு பார்க்கும் போது அங்க இந்த கப்பல் ஓட்டின அந்த டிரைவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க நைஸா ஓடுறாங்க, அவங்க துரத்திட்டே போறாங்க. போய் ஒரு இடத்துல அந்த அண்ணன் வந்து இந்த ரெண்டு பசங்களையும் பிடிச்சிடுறாரு. பிடிச்சோன்னா இவனுங்க இருந்துகிட்டு கத்தியெல்லாம் காமிச்சு பயமூத்திட்டு இருக்கானுங்க. அதுக்கு அந்த இருந்துகிட்டு நான் பார்க்காத கத்தியாடான்னு சொல்லிட்டு அவரு ஒரு கத்தி எடுத்து மிரட்டுறாரு. அப்ப நம்ம டெக்ஸ்டர் என்ன பண்றானா, எனக்கு இந்த மாதிரி எய்ட்ஸ் நோய் இருக்கு, என் ரத்தம் உன் மேல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் உனக்கு பரவிடும், எய்ட்ஸ் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் கையை அறுத்துக்கிட்டு இந்த ரத்தத்தை காமிக்கிறான். உடனே அந்த அண்ணன் தெரிச்சு ஓடுறாரு. இன்னொரு அண்ணன் தூரமா நிக்கிறாரு, இவன் எதுக்கு சின்ன பசங்களை பார்த்து ஓடி வரான்னு சொல்லிட்டு அவர் நின்றுகிட்டு இருக்கும் போது அந்த அண்ணன் டே ஓடுறா ஓடுறா நிக்காதான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிடுறாங்க. இவங்க அவங்களை விரட்டியே விட்டுறாங்க. விரட்டி விட்டோம் நம்ம எரிக்க சொல்றான், பார்த்தல நம்ம பயத்து ஓட்டானுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம டெக்ஸ்டர் எனக்கு முடியல அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறான். ஒரு வழியா டெக்ஸ்டர் கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வச்சு நம்ம எரிக் பேசிக்கிட்டு இருக்கும் போது டெக்ஸ்டர் சொல்றான், ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மாதிரி என்னோட பிளட் வந்து ரொம்ப பாய்சன் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம எரிக் சொல்றான், நீயும் மத்தவங்க மாதிரி ஆயிடுவ, கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் ஃபிஷ்பான்னாலதான் என்ன கியூர் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம எரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே பக்கத்துல இருக்கிற போனை பாக்குறான். அடுத்த சீன்ல பஸ்ல போயிட்டு இருக்காங்க. பஸ் ஒரு இடத்துல இறங்குது. எங்கன்னு பார்த்தா டெக்ஸ்டர் வீட்டாண்ட போய் இறங்குது. இறங்கினோன்னு அவங்க அம்மா வராங்க, வந்து டெக்ஸ்டரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எரிக் வந்து டெக்ஸ்டர் வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா கதவை திறக்கிறாங்க. நான் இந்த மாதிரி டெக்ஸ்டரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா கூட்டிட்டு போய் அவனை ஹாஸ்பிட்டல்ல விட்டுறாங்க. இப்ப நம்ம டெக்ஸ்டர் கூட நம்ம எரிக் பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா டெக்ஸ்டர் ஒழுங்கா சாப்பிடுறியாடா, இங்க ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, நல்லா எல்லாம் இல்லடா நான் பரவாயில்லடான்னு டெக்ஸ்டர் சொல்றான். இந்தாடா உனக்காக நான் சாக்லேட் நைஸா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கையில கொடுக்கறான். அதை வாங்கி நம்ம டெக்ஸ்டர் வச்சுக்கிறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு ஹாஸ்பிட்டல் அலாரம் அடிக்குது. அடிச்சோன்னா நம்ம எரிக் வேற வெளியே வந்துகிட்டு அழுதுகிட்டே அவனுக்கு மூச்சு நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். உடனே டாக்டர்ஸ் எல்லாம் பதறி அடிச்சு போய் உள்ள பாக்குறாங்க. பார்த்தா டெக்ஸ்டர் அப்படியே மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறான். போயிட்டு டாக்டர் எல்லாம் கிட்ட போகும்போது அப்படின்னு டெக்ஸ்டர் கத்துறான். அடா பாவீங்களா, பிராங்க் பண்றதுக்கு உங்களுக்கு வேற நேரங்காலமே கிடைக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம டெக்ஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் எரிக் கிட்ட, எல்லாருக்குமே தெரியுமே நான் தான் இறந்து போக போறேன்னு சொல்லிட்டு அதான் பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு நம்ம எரிக்கு ரொம்பவே கஷ்டமா. இப்ப நம்ம எரிக்கு அவங்க வீட்டுல இருக்கான். அவங்க அம்மா ஆபீஸ்க்கு கார்ல கிளம்பணும்னா நைசா இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் நம்ம டெக்ஸ்டரா பாத்துட்டு இருக்கான். நம்ம டெக்ஸ்டர் கூட பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு டாக்டர் வராரு. அந்த டாக்டர் கிட்ட நேத்து நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த பாரு டெக்ஸ்டர், நீ வந்து ஒரு மிராக்கல், நீ வந்து உன்னால மனசார நம்பி உனக்கு குணமாயிடும் சொல்லிட்டு அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. போனோட நம்ம எரிக்க விட்டு போய் அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு எரிக்கும் அவங்க அம்மா இருக்காங்களான்னு வெளியே போய் பாக்குறான். அப்ப அந்த டாக்டர் அந்த நர்சுங்களை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் கிட்ட போய் எதனா சொன்னீங்களா அவன் செத்துருவான் எத்துருவானுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அதை எரிக் பாத்துறான். அப்படியே அவன் வீட்டுல அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு ஃபீலிங்கா படுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலயும் அதே மாதிரி ஒரு டாக்டரை கூப்பிட்டு பிராங்க் பண்றாங்க. பிராங்க் பண்ணோன்னு அந்த டாக்டர் போய் பாக்குறாரு. அப்படியே பயந்துடுறாரு, அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப ஷிஃப்ட் முடியும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கூட பிசினஸ்ங்கிற மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க. விளையாண்டுட்டு இருக்கும் போது டாக்டர் எரிக் டெக்ஸ்டர் டெக்ஸ்டரோட அம்மா நாலு பேரும் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க சந்தோஷமா சிரிச்சு. திரும்ப நம்ம எரிக் வீட்டுல நைட்டு தூக்கம் வராம யோசிச்சுக்கிட்டே இருக்கான். தான் ஃப்ரெண்டு இறந்து போறான் சொல்லிட்டு கவலையிலேயே அங்க ஜோன்னு மழை பெய்யுது. பின்னாடி வழியா போயிட்டு அவங்க விளையாண்ட அந்த தோட்டத்தை போய் பாக்குறான். அந்த மணல்ல விளையாண்டுட்டு இருந்தானுங்க இல்லையா, அந்த தோட்டம் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதை ரொம்ப கவலையா பாக்குறான், இனி என் நண்பன் வரமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல திரும்பி காட்டுறாங்க. இவங்க மூணு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, டெக்ஸ்டர் எரிக் டெக்ஸ்டரோட அம்மா. அப்ப டெக்ஸ்டரோட அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி போனோன்னு நம்ம எரிக் வந்து டெக்ஸ்டர்
டெக்ஸ்டர் கிட்ட கேக்குறான் திரும்பி பிராங்க் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு. அதுக்கு டெக்ஸ்டரும் பண்ணலாம் அப்படி சொன்னானே, இவன் போய் ஒரு டாக்டர் அதே மாதிரி கூட்டிட்டு வரான். டாக்டர் வந்து டெக்ஸ்டரை செக் பண்ணும்போது இந்த வாட்டி உண்மையாலே டெக்ஸ்டர் இறந்தே போயிடறான். இறந்து போனானே அத பார்த்து நம்ம எரிக்கும் அப்படியே சல்லி சல்லியா நொறுங்கிறான். இப்ப டெக்ஸ்டரோட அம்மா வராங்க, அவங்களும் அப்படியே ரொம்பவே கஷ்டமாயிடுறாங்க. இப்ப எரிக்க கூட்டிட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது காரை ஓரமா நிறுத்திட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே. அப்ப நம்ம எரிக் சொல்றான், என்னால முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணேன், உன்னை காப்பாத்த, இன்னும் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம டெக்ஸ்டரோட அம்மா சொல்றாங்க, நீ உன்னால முடிஞ்ச எல்லாமே நீ பண்ணிட்ட, உன் கூட இருக்கும் போது மட்டும்தான் என் புள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தான், அதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் வீட்டுல உற வழியில எரிக்கோட அம்மா வந்து எரிக்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப டெக்ஸ்டரோட அம்மா வந்து, நான் உங்க கூட தனியா பேசணும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு எரிக்கோட அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு கழுத்தை பிடிச்சி, இத பாரு நான் ஒரு ரெண்டு விஷயம் கேக்குறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அந்த ரெண்டு விஷயம்னா, எரிக்கோட ஒரே ஒரு ஃப்ரெண்டான டெக்ஸ்டர் இப்ப இறந்துட்டான், அவனோட இறுதி அஞ்சலிக்கு மரியாதையா உன் புள்ளைய நீ அனுப்பிச்சு விடு, அப்புறம் ரெண்டாவது இன்னொரு தடவை நீ அந்த பையனை அடிச்சனா நான் உன்னை சாவே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க எரிக்கோட அம்மாவை. அடுத்த சீன்ல இப்போ எரிக் வந்து டெக்ஸ்டரோட இறுதி அஞ்சலியில கலந்துகிட்டு டெக்ஸ்டரை போய் பாக்குறான். அப்ப டெக்ஸ்டர் பார்த்துட்டு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த ஒரு ஷூவை எடுத்து டெக்ஸ்டர் கிட்ட வச்சிட்டு டெக்ஸ்டரோட அம்மாட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக் போகும்போது டெக்ஸ்டரோட அம்மா சொல்றாங்க, நீ எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம எரிக் சொல்றான் 25 cents அப்படி சொல்றான். ஆரம்பத்துல அவங்க பையன் சொல்லுவான் அல்ல டெக்ஸ்டர் தலையை சொரிஞ்சுவார் 25 cents. அதை இப்ப எரிக் சொன்னோன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. தென் நம்ம எரிக் அங்கிருந்து போயிடுறான். பார்த்தா எரிக் காலில் ஒரு ஷூ மிஸ்ஸிங், இவங்க போய் பாக்குறாங்க அது நம்ம டெக்ஸ்டர் கிட்ட இருக்கு. இப்ப நம்ம எரிக்க காட்டுறாங்க, டெக்ஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஷூவை எடுத்துட்டு வந்து நம்ம எரிக் கையில வச்சு அந்த அருவியில அப்படியே விடுறான். அந்த அருவியில அந்த ஷூ அப்படியே அடிச்சிட்டு போது நம்ம எரிக் அதை கவலையா பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த படம் அப்படியே முடியுது. சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, சேஃபா இருங்க. நன்றி.